السلام عليكم ورحمة الله وبركاته. சத்தியம் தெளிவானது, அதை யார் தேடுவார்களோ அதன் பக்கம் அல்லாஹ் வழிகாட்டுவான். அல்லாஹ்வின் உதவியால் சத்தியத்தை தேடும் ஒவ்வொருவரும் அதை அடைந்து கொள்வார்கள். இப்படி உண்மையை தேடி புறப்பட்டவர்களில் ஒருவர்தான் சல்மானுல் ஃபாரிசி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். பாரசீகத்தில் இஸ்லாத்தை தழுவிய முதல் மனிதர். அவர்களை இபினுல் இஸ்லாம், இஸ்லாத்தின் மகான் என்றும், சல்மான் அல் ஹயர், நன்மை நிறைந்த சல்மான் என்றும் அழைக்கப்படும். பாரசீகத்தில் ஜாய் எனும் கிராமத்தில் இருந்து சத்திய மார்க்கத்தை தேடி சிரியாவுக்கு புறப்பட்டார்கள். பிறகு ஈராக்கை அடைந்து பின்னர் அங்கிருந்து பல தேசங்களை கடந்து இறுதியாக இறுதி நபி மதீனாவில் தோன்றுவார்கள் என்று கேள்விப்பட்டு அதை நாடி வரும் வழியில் கைதியாக்கப்பட்டு ஒரு யூதனுக்கு விற்கப்பட்டார்கள். பின்னர் சல்மானுல் ஃபாரிசி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவில் சந்தித்தார்கள். அவர்கள் ஏற்கனவே கேள்விப்பட்ட நபித்துவ அடையாளங்களை நபி அவர்களிடம் கண்டுகொண்டதும் இஸ்லாத்தை தழுவினார்கள். இவர்களை பற்றித்தான் நபி அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள். சுரையா எனும் நட்சத்திரத்தில் இந்த ஈமான் இருந்தாலும் இவரை போன்றவர்கள் அதை அடைந்தே தீருவார்கள். சஹாபாக்களில் அறிஞராக திகழ்ந்த இவர்களை பற்றி முஆத் பின் ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறும்போது, அறிவை நால்வரிடம் தேடிக்கொள்ளுங்கள். அபு தர்தா, சல்மானுல் ஃபாரிசி, அப்துல்லாஹ் இப்னு மசூத், அப்துல்லாஹ் பின் சலாம் என குறிப்பிடுகின்றார்கள். இவர்களின் அறிவிற்கு சிறந்த எடுத்துக்காட்டுதான் அகழிப்போரின் போது மதீனாவிற்குள் எதிரிகள் நுழையாமல் இருக்க அகழி தோன்றுமாறு நபி அவர்களிடம் கருத்து தெரிவித்தார்கள். அதை நபி அவர்களும் வரவேற்று அமல்படுத்தினார்கள். அவர்களின் மகத்தான அறிவுரைகளில் ஒன்றுதான் தன் நண்பர் அபுத்தர்தா அவர்களுக்கு கூறிய அறிவுரையாகும். சொன்னார்கள் சல்மானுல் ஃபாரிசி அவர்கள், இறைவனுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமை உண்டு, உனக்கு நீ நிறைவேற்ற வேண்டிய கடமையும் உண்டு, உன் மனைவிக்கு நீ நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் உண்டு. எனவே ஒவ்வொருவருக்கும் அவரவரின் உரிமைகளை நிறைவேற்றி விட வேண்டும். மேலும் அவர்கள் பணிவும் உலகப்பற்றற்ற வாழ்வும் வாரி வழங்கும் வள்ளலாகவும் திகழ்ந்தார்கள். ஹலீஃபாவால் வழங்கப்படும் மாதாந்த கொடுப்பனவை தர்மம் செய்துவிட்டு தன் கையால் உழைத்து தன் செலவுகளை சமாளிப்பார்கள். யாரிடமிருந்தும் எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். இறைவனின் மேல் அசையாத நம்பிக்கையும் அதே நேரம் தேவையான முயற்சிகளையும் மேற்கொள்வர்களாக இருப்பார்கள். ஒருமுறை அவர்கள் சந்தையில் சேமித்து வைப்பதற்காக உணவுப் பண்டங்களை வாங்கிய போது, இப்படி நீங்கள் செய்யலாமா, நீங்கள் இறை தூதரின் தோழர் அல்லவா என்று சொல்லப்பட்டது. அதற்கு அவர்கள், நிச்சயமாக ஒரு ஆத்மா தனது ஜீவனோபாயம் தன் கைவசம் இருந்தால் நிம்மதி அடையும், அதனால் இறை வழிபாட்டுக்கு சிந்தனை சிதறல்கள் இன்றி முழுமையாக அர்ப்பணிக்க முடியும் என பதிலளித்தார்கள். இப்படிப்பட்ட சஹாபி அவர்கள் இறுதியில் ஹிஜ்ரி 33 வருடம் மதாயின் எனும் ஊரில் இறையடி சேர்ந்தார்கள். அல்லாஹ் அவர்களை பொறிந்து கொள்வானாக. வாஆக்ரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்